சென்னையில் இயக்குனர் மணிரத்னம் சுஹாசினி தம்பதியினரின் வீட்டை நோக்கிய பயணம் இது. மதுரையில் 1956 பிறந்த மணிரத்னத்துக்கு இப்போது 65 வயசாகுது. அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். அவரோட அப்பா பேர் கோபால ரத்னம். தன்னோட பேர்லேருந்து மணியையும் அப்பாவோட பேர்லேருந்து ரத்னத்தையும் எடுத்து மணிரத்னம்னு வச்சுருக்காரு. மணிரத்னத்தோட அப்பா வந்து சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதால இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சினிமா மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு சொல்லி அவரை அணுகியிருக்காரு. அவரை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக இவர் ஒரு கதையை எழுதி எடுத்துகிட்டு போனாராம். ஆனால் மணிரத்னம் எழுதி கொடுத்த அந்த கதை வந்து பாரதி ராஜாவுக்கு புரியலையாம். இதனால் பாரதி ராஜா வந்து மணிரத்னத்தை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கலை. அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர்கள் கே பாலச்சந்தர், மகேந்திரன் போன்றவர்கள்கிட்ட கூட போய் வாய்ப்பு கேட்டிருக்காரு. அங்கேயும் வாய்ப்பு கிடைக்காததால் தான் படித்த எம்பிஏ படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் மணிரத்னமும் அவரோட சினிமா துறை சார்ந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது சரியாக போகலை. அதுக்கப்புறம் மணிரத்னத்தோட உறவினர் ஒருவர் ப்ரொடியூசரு, அவரை போய் பார்த்து அவர் மூலமாக கன்னட படம் ஒன்றை முதன் முதலாக இயக்குனார் மணிரத்னம். அந்த படம் சுமாராக போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழில் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுதாங்க மணிரத்னத்தோட வீடு. வீடு ஏன் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். மணிரத்னமும் அவரோட நண்பரும் சேர்ந்து தான் இந்த வீட்டை கட்டினாங்களாம். வீட்டோட அந்த அடித்தளம், அதாவது அந்த கிரவுண்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோரும் மணிரத்னத்துக்கான். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட நண்பரோட தான். இது மட்டும் இல்லை, இது பக்கத்துலேயே மணிரத்னம் குடும்பத்துக்கு சொந்தமாக இன்னொரு பங்களா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1988 தான் சுஹாசினி மணிரத்னம் திருமணம் நடந்தது. இவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கார், அவரோட பேர் வந்து நந்தன். நந்தன் வந்து லண்டனில் கிறிஸ்துவ மதம் தொடர்பான படிப்புகளை படிச்சிட்ருக்காரு. அரசியல் தொடர்பான படிப்பையும் படிச்சிருக்காரு. மணிரத்னம் மகன் நந்தனுக்கு சினிமா ஆசையை விட அரசியல் ஆசை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுஹாசினி மேடம் வந்து 1961 ஆகஸ்ட் 15 பரமக்குடியில் பிறந்திருக்காங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மட்டும் பிறக்கலை, நம்ம சுஹாசினி கூட அன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. சுஹாசினியோட அப்பாவும் கமலோட அண்ணாவுமான சாருகாசன் வந்து பெரும் நடிகர் மட்டும் இல்லை, அவர் வழக்கறிஞர். சாருகாசனோட அப்பா சீனிவாசன் கூட பிரபல வழக்கறிஞர் தான். சுஹாசினியோடு சேர்த்து சாருகாசனுக்கு 3 பொண்ணுங்க. சுஹாசினியோட அக்கா நந்தினி டாக்டரு. சுஹாசினியோட தங்கச்சி சுபாஷினி வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருக்காங்க. சுஹாசினியோட அம்மா பேர் கோமலம். மணிரத்னம் சுஹாசினி வீட்டு செல்ல நாய்க்குட்டி இது. இது பேர் என்னன்னா செல்லியா? செல்லி செல்லி வாடா வெளியே, வாடா வெளியே. கடிக்காது இல்லை, டைரக்டர் மணிரத்னத்தோட கார்களில் இதுவும் ஒன்று. பரமக்குடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்த சுஹாசினி அவங்களோட 12 வயசில் தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் சென்னை தரமணியில் இருக்கிற எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்தில் பிரபல கேமராமேனாக இருந்த அசோக்குமார் கிட்ட துணை ஒளிப்பதிவாளராக சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க. உதிரிப்பூக்கள், காளி, ஜானி, மீண்டும் போக்கிலா போன்ற 7 படங்களில் சுஹாசினி வந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுஹாசினி ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த படம் பேர் வந்து ஹிந்த்ரா. அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு சீரீஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சுஹாசினி வந்து தமிழில் எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துலேயும் நிறைய படங்களும் நடிச்சிருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷில் கூட நடிச்சிருக்காங்க. இவர் தான் சுஹாசினி மணிரத்னத்தோட ஒரே மகன் நந்தன். கொரோனா குவாரண்டைன் பீரியடில் சுஹாசினியும் அவரோட மகன் நந்தனும் அவங்க வீட்டில் பேசிக்கிட்ட அந்த வீடியோ ஒன்று வெளியாச்சு, அதை பாருங்களேன். நான் சுஹாசினி மணிரத்னம்,
கண்ணாடிக்கு வெளியில ஒரு 10 feet தள்ளி என்னுடைய மகன் நந்தன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். போறது அடிக்குது, என்ன பண்றது? யார்கிட்டயாவது வந்திருக்கீங்களா நீங்க? இல்ல இல்ல, யார்கிட்டயும் போல. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட எப்படி கொடுக்கும்போது மட்டும் அவங்க வந்து ரூம்ல வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிச்சு, அதுக்கு பிறகு அவங்க கை கழுவி, அதுக்கப்புறம் நான் கை கழுவி, அதுக்கப்புறம் தான் போகுது. நன்றி நந்தன். எல்லாரும் இப்படியே இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, கொஞ்சம் தன் பெற்றோருடன் சுகாசினி இருக்கும் புகைப்படங்கள் இது. சுகாசினியோட குடும்ப புகைப்படங்கள் இது. சுகாசினிக்கு கமல் வந்து சித்தப்பானாலும் கூட ரெண்டு பேருக்குமான அந்த வயசு வித்தியாசம் வெறும் 7 தான். போன எலெக்ஷனில் தன்னோட சித்தப்பா கமலுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணாங்க சுகாசினி. சுகாசினியோட மேலும் சில டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் உங்களுக்காக.